ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் தமிழ். கைஸ், நம்ம சேனலில் இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் போஸ்ட் போட்டிருப்பேன், பைனான்ஸில் லிஸ்ட் ஆக போது இன்னும் ரெண்டே வாரம் தான் இருக்குது டோக்கன் ஜென்ரேஷன் ஈவெண்ட்டுக்கு. இப்போவும் நம்ம இந்த ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள் ஆகலாம். ஸோ இந்த ஏர்ட்ராப் எந்த டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பவர் கொடுத்துருவாங்க, அந்த பவர் மூலமா நீங்கள் அவங்களோட நேட்டிவ் டோக்கன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை டெலிகிராம்லேயோ கொடுக்குற லிங்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இன்னொரு அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை யூஸ் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா பவர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பெஷலாக கம்யூனிட்டிக்காண்டி கேட்டு வாங்கினது. ஸோ வாங்க, அது என்ன ஏர்ட்ராப், அதில் எப்படி நம்ம எலிஜிபிள் ஆகலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து தான் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்ஸ், ட்ரேடிங் சிக்னல்ஸ், ஏர்ட்ராப்லேருந்து வரக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப்ஸ், அதுக்கடுத்து ஒரு சில ஏர்ட்ராப்லாம் வந்து வீடியோ மேக் பண்ணி போட முடியாது. இதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் தான் மேக் பண்ணி போடுவோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறது. நம்மளோட கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சைடில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த ஒரு லேர்னிங் அண்ட் ஏன் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் ஏன் கூடவே சேர்ந்து லேர்ன் அண்ட் ஏன் பண்ண முடியும். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டோட நேம் என்னன்றதை நான் காட்டுறேன், வெயிட். கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட். ஸோ மேஜிக்ஸ்குவேர் எஸ்கியூஆர் அப்படின்றது இந்த ப்ராஜெக்ட் பேர். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் இதில் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏர்ன் பண்ணாமலும் இருப்பீங்க. ஸோ ஏர்ன் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், பண்ணாதவங்க என்ன பண்ணணுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் என்னோட லிங்க்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதாவது உங்களுக்கு பவர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க லிங்க்கு கீழே, ஏன்னா பவர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ பவரை வச்சு தான் நமக்கு டோக்கன் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இவங்களை வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லேப்ஸே வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதை நான் ஷோ பண்ண விரும்பலை இந்த வீடியோவில். ஸோ ட்விட்டர் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதுக்குள்ளே இருக்காங்க. இதெல்லாம் நம்மளை எப்படி நம்ம என்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. கைஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லைனா நம்மளோட டெலகிராம் சேனலில் லிங்க் இருக்கும். ஸோ லிங்க்கை காப்பி பண்ணி உங்களோட கிவி ப்ரௌசர் இல்லைனா மிசஸ் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் கைஸ் இருக்கும். இந்த இடத்துல ப்ரொஃபைல் போனீங்கன்னா இந்த இடத்துல கண்டினியூ வித் கூகுள் ஆர் கனெக்ட் வித் வேலட்னு கேட்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ இது ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு டெமோ பண்ணி கட்டுறேன். இந்த இடத்துல வந்து கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி எனக்கு காட்டுற மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு காட்டும், உங்களோட மெயில் ஐடி எல்லாமே கேட்கும். ஸோ அவர் கண்டினியூ வித் வேலட் கொடுக்குறதாலும் நீங்கள் கண்டினியூ வித் வேலட் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ அதாவது மேஜிக் ஐடின்னு அதுக்கு பேர். ஸோ மேஜிக் ஐடியா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ நான் ப்ரொஃபைல் ஓவர்வியூ போகிறேன். ப்ரொஃபைல் ஓவர்வியூ போயிட்டுனா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இந்த இடத்துல நேம் காட்டும் பார்த்தீங்களா. ஸோ அதாவது டிசு விக்கி மேஜிக் பைனான்ஸ் 21M. ஸோ இது மாதிரி எடுத்துக்கிச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கான இது போய்க்கோங்க. கனெக்ட் வித் இவிஎம் வேலட் கொடுத்து, ஸோ உங்களோட இவிஎம் வேலட் எதுவோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட இவிஎம் வேலட்டை கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிக்கும். ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்க, ஆனால் எனக்கு இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து என்னோடய மெயிலை வச்சு நான் இதில் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஆனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓட்டே பண்ண முடியல. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா என்னோடய சீடை வந்து நான் எந்த ப்ராப்ளம்லாம் இதில் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் கைஸ் என்னோடய மெட்டாமாஸ்கில் சேம் சீட் ஃப்ரேஸு எல்லாத்தையுமே காப்பி பண்ணி என்னோடய மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணிவிட்டேன். மெட்டாமாஸ்கில் இது பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ ஒன்றில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்கில் கூட ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மெட்டாமாஸ்க்லேயே உங்களுக்கு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன் அந்த விஷயத்த சொன்னால், நிறைய பேர் கிவி இல்லை மிஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, அதில் அந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் மெட்டாமாஸ்கில் இது பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ சேஃப் பால்லையோ இல்லை வேறு எதுலேயுமே ஒர்க் ஆகல அந்தளவுக்கு. ஸோ உங்களோட டிஸ்கவர் போய்க்கோங்க. இதாக டிஸ்கவர் கீழே டிஸ்கவரில் போய்ட்டு அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். அக்கௌண்ட்ஸுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல ஓட் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ ஓட் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு கண்டினியூ ஆன் ஓட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்தீங்கன்னா ஒரு 7 to 10 seconds வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வெயிட் பண்ண சொல்லும். ஸோ வெரிஃபிகேஷன் முடிய வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சு நம்மளோட வெரிஃபிகேஷன். வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கன்ஃபர்ம்ன்றதை கொடுத்தீங்கன்னா மேலே லோடிங் ஆகும். லோடிங் ஆகி எனக்கு காட்டுற மாதிரியே உங்களுக்கு காட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து லோடிங்லேயே இருக்கும். லோடிங்கில் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன் சைனிங் மெசேஜ் ஒன்று பார்க்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட்டிங் ஃபார் சிக்னேச்சர்னு வந்து இந்த இடத்துல சைனின் கேட்கும். ஸோ ஒன் சைனின் கொடுத்துருங்க. சைனின் கொடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்துடும். வெளியே வந்தப்புறம் திருப்பி உங்களோட மெட்டாமாஸ்க்கை டேப் பண்ணிங்கன்னா மெசேஜ் சைன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஓட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கேஸ்ட் ஆகி முடிச்சிடும். ஓட் ரிஜிஸ்டர் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இது மாதிரி தான் கைஸ் நீங்கள் இதில் இருக்க எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஓட் பண்ணுங்கள்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஓட்டிங் காட்டும். ஸோ ஒன்ஸ் ஓட்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா கர்மா அண்ட் ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் உங்களோட கர்மா வந்து பார்த்திங்கன்னா 95 இருக்கா எனக்கு, 95 ஏற்ற மாதிரி இந்த இடத்துல எஸ்கியூஆர் டோக்கன் நமக்கு மைனிங் ஆகிட்டுருக்கும். ஸோ டெய்லி நம்மளோட கர்மாவை பொறுத்து நம்மளோட எஸ்கியூஆர் வந்து மைன் ஆகிட்டுருக்கும். ஸோ நம்ம லிங்கை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே வந்து 250 கர்மா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். விச் மீன்ஸ் 2 எஸ்கியூஆர் கிட்டே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் இதை வச்சு. ஸோ அதனால தான் லிங்கை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னது, மற்றபடி நத்திங் பர்சனல். ஸோ இப்படி தான் கைஸ் இதில் ஏர்ன் பண்ண முடியும். நிறைய நீங்கள் ஓட் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்மா வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த கர்மா அதாவது பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் அந்த பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட எஸ்கியூஆர் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இதில் இந்த வழிகள் மட்டும்தான் ஏர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கடுத்தது இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, அதுக்கு நம்மக்கிட்ட நிறைய கர்மா இருக்கணும். மோர் கர்மா இஸ் ஈக்குவல் டு மோர் ரிவார்ட்ஸ். நான் சொன்ன ப்ராப்ளம் நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவீங்க, அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாமல் இருக்க என்ன வழின்றதை நான் மெட்டாமாஸ்கில் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். ஸோ மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்குது, எந்த ஒரு ஃப்ளாஸுமே இல்லை. இந்த ப்ராஜெக்ட் இன்னும் 2 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் ஜென்ரேஷன் ஈவெண்ட்டை நடத்த இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி பைனான்ஸில் லிஸ்ட் ஆகலாம், பட் டோக்கன் லிஸ்ட் ஆக போகிறது 2 வாரத்தில் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்டை எல்லாருமே யூஸ் பண்ணி இதுவாகிக்கோங்க. ஸோ ஓகே கேஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கேஸ், பாய் பை, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.